ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் சூழ்நிலையில் கிராமப்புற குடிசைத் தொழில்கள் முடங்கியிருக்கின்றன. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு அனுமதித்த சில தளர்வுகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கால் சிறு குறு மற்றும் குடிசை தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து முடக்கப்பட்டதாலும் பெருமளவு கடைகளுக்கு நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாலும் குடிசை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிசை தொழிலான 50க்கும் மேற்பட்ட அகர்பத்தி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 6000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். ஊரடங்கால் போக்குவரத்து முடக்கப்பட்டதால் 60 லட்சம் மதிப்பிலான அகர்பத்திகள் தேங்கி கிடப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் அகர்பத்தி தொழிற்சாலை உரிமையாளர் உமா மகேஸ்வரன். இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக மத்திய மாநில அரசுகள் விதிக்கப்பட்டுள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக நம்மளுடைய சிறு குறு தொழில் வந்துட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் மட்டுமே குறைஞ்சு பார்த்தா ஒரு 6000 ஊழியர்களுக்கு மேலே வந்துட்டு இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொழிற்சாலைகள் முழுமையான ஊரடங்கு கடைபிடித்து அவங்க தொழிலை வந்துட்டு விட்டுருக்குறாங்க. இப்போ அவங்களுடைய தொழிற்சாலைகளில் வேலை பண்ணிட்டு இருக்கிற ஊழியர்களுக்கு எந்த வகையில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, மொழியில் சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணலன்றது யாருக்குமே ஒன்றும் தெரியல. 3ஆம் தேதி தொடங்கினாலுமே இதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அரசாங்கம் சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். கடந்த 1.5 மாதமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்பட்ட உற்பத்திக்கு உரிய தொகையை கொள்முதல் செய்வோர் தராமல் தாமதம் செய்வதால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளம் வழங்க முடியவில்லை எனவும் அவர் கவலை தெரிவிக்கிறார். கடந்த 1.5 மாத காலமாக தொழிற்சாலை மூடப்பட்டதால் பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளதாக கவலையுடன் கூறுகிறார் பெண் தொழிலாளி வளர்மதி. கொரோனா தொற்று நோயால் கம்பெனி வேறு மூட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அதனால் எங்களால் ஒன்றுமே சமாளிக்கவே முடியல. இந்த மாதம் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஜூன் மாதம் வேணால் பீஸ் கட்ட முடியும் குழந்தைங்களுக்கு. இப்போது சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஊரடங்கு முடிவுக்கு வந்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரம் புத்துயிர் பெறும் என்றும் கூறுகின்றனர் கூலி தொழிலாளர்கள்.